வணக்கம். இந்த காணொளி இந்தியாவில் உள்ள கேரளா மாநிலத்தின் மூணாறு சுற்றுலா தளம் பற்றியது. உலகில் உள்ள பயணிகளுக்கு மூணாறு சுற்றுலா தளம் குறித்து தெரிந்து கொள்ள உதவும் முயற்சியில் எங்களின் சிறிய பங்களிப்பு. மூணாறு கேரளத்தின் தென் மாவட்டமான இடுக்கி மாவட்டத்தில் உள்ள ஒரு நகரம் ஆகும். கடல் மட்டத்திலிருந்து 1600 முதல் 1800 வரை மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ளது. மூணாறு தென்னகத்து காஷ்மீர் என அழைக்கப்படுகிறது. மூணாறு நகரமும் அதைச் சுற்றியுள்ள சுற்றுலா இடங்களும் சேர்ந்தே மூணாறு என அழைக்கப்படுகிறது. தேயிலை உற்பத்தியே இங்குள்ள முக்கியமான தொழில் ஆகும். முதிரப்புழை, நல்லதண்ணி, குண்டலை ஆகிய மூன்று ஆறுகள் கூடுமிடமாதலால் மூன்றாறு என்றிருந்து மூணாறாகியுள்ளது. தேயிலை தோட்டங்களும் வளைந்து நெளிந்து செல்லும் பாதைகளும் இந்நகரின் சிறப்பியல்புகள். உதகமண்டலம் கொடைக்கானலிற்கு பிறகு தீபகற்ப இந்தியாவில் உள்ள மூன்றாவது புகழ்பெற்ற கோடை வாழிடம் மூணாறு. இந்நகரின் பெரும்பான்மையான மக்கள் தோட்ட தொழிலாளர்களான தமிழர்கள் ஆவர். இப்பகுதி முழுவதும் முதுவான் இன மலை வாழ் மக்களின் வசம் இருந்தது. இவர்களுக்கு பின் பூஞ்ஞார் ராஜவம்சத்தினரின் ஆட்சியில் இருந்தது. பின்னர் திருவிதாங்கூர் சமஸ்தானத்தின் ஆட்சிக்கு கீழ் வந்தது. ஆங்கிலேயர்கள் தேயிலை பயிரிடத் தொடங்கினர். ஜான் டேனியல் முன்ரோ என்ற ஆங்கிலேயர் முதன் முதலில் இங்கே தோட்டப்பயிர் செய்ய வழிவகுத்தார். தேயிலை தோட்டங்களில் வேலை செய்வதற்கு தமிழகத்தில் இருந்து ஆட்களை வரவழைத்தனர். சரக்குகளை கையாளுவதற்கு தொடர்வண்டி வசதி, கம்பிவட வாகன வசதியை ஏற்படுத்தினர். எனினும் பின்னர் வெள்ளத்தால் தொடர்ந்து பாதைகள் அழிந்ததால் சாலை வசதி மேம்படுத்தப்பட்டு சரக்குகளை கையாளப்பட்டது. இங்கு உற்பத்தியான தேயிலை உலக அளவில் புகழ் பெற்றது. தமிழ்நாடு கேரள எல்லையில் கடல் மட்டத்தில் இருந்து 1600 மீட்டர் உயரத்தில் உள்ள இயற்கை எழில் வாய்ந்த இந்த அழகிய மலைப்பகுதி மூன்று ஆறுகளின் சங்கமத்தினால் மூணாறு என பெயர் பெற்றது. தென்னாட்டில் மிக உயரமான 2695 மீட்டர் ஆனைமுடி சிகரம் மூணாறு மலைப்பகுதியில் உள்ள ராஜமலை தொடரில் உள்ளது. தென்னிந்தியாவின் மூன்றாவது உயர மலையான சொக்கர்முடி மலை லோக்ஹாட் எஸ்டேட்டின் லோக்ஹாட் அஸ்டேட் ஓர் எல்லைகளாகும். ராஜமலை தொடரில் அழிந்து வரும் விலங்கினமான வரையாடு, மலை ஆடு ஏராளமாக உள்ளது. மூணாறு வரும் சுற்றுலா பயணிகளை மிகவும் கவரும் ராஜமலை தொடரில் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பூக்கும் குறிஞ்சி மலர்காடு மிக புகழ் பெற்றது. முக்கிய சுற்றுலா இடங்கள் ராஜமலை, ஆனைமுடி, மலைமுடி, ரோஸ் கார்டன், மாட்டுப்பட்டி அணை, எக்கோ பாயிண்ட், குண்டலை அணை, லோக்கார் டி மியூசியம், லோக்கார் டி பார்க், லோக்கார் கேபியூ பாயிண்ட், கள்ளன் குகை, பெரியகானல் அருவி, ஆனையிரங்கல் அணை, லக்காம் அருவி, வாகுவரை தேயிலை தோட்டம் போன்ற இடங்கள் ஆகும். பொதுவாக பெரும்பாலான மூணாறில் உள்ள இடங்களை கண்டுகளிக்க 4 நாட்கள் தேவைப்படும். இதனை 4 திசைகளாக பிரித்து ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு திசை என்ற பயண அட்டவணைப்படி கண்டு கழிப்பது இயல்பாக உள்ளது. அவை கொச்சின் திசை. இத்திசையில் உள்ள இடங்கள் 1 ஹைட்டில் பூங்கா, 2 போதமேடு பார்வை புள்ளி, 3 விரிவாரி நீர்வீழ்ச்சி, 4 புலி குகை, 5 ஆத்துக்காடு நீர்வீழ்ச்சி, 6 இரண்டாவது மைல் பார்வை புள்ளி, 7 கரடிப்பாறை பார்வை புள்ளி, 8 கல்லார் நீர்வீழ்ச்சி, 9 ஆயுர்வேத மூலிகை தோட்டம், 10 ஜீப் லைன், 11 சாகச பூங்கா, 12 செங்குளம் அணை உள்ளிட்டவை அடங்கும். மாட்டுப்பட்டி திசை. இத்திசையில் உள்ள இடங்கள் 1 ரோஜா தோட்டம், 2 புகைப்பட புள்ளி, 3 யானை சவாரி, 4 தாவவியல் தோட்டம், 5 டாடா தேயிலை தொழிற்சாலை, 6 மாட்டுப்பட்டி அணை மற்றும் படகு சவாரி, 7 எதிரொலி புள்ளி, 8 குண்டலி ஏரி, 9 மேல்நிலையம் பார்வை புள்ளி உள்ளிட்டவை அடங்கும். கோயமுத்தூர் திசை. இத்திசையில் உள்ள இடங்கள் 1 தேயிலை அருங்காட்சியகம், 2 நைமகாட் நீர்வீழ்ச்சி, 3 எரவிகுளம் தேசிய பூங்கா, 4 பசுமை பள்ளத்தாக்கு புள்ளி, 5 லக்கும் நீர்வீழ்ச்சி, 6 சந்தன மரம் மற்றும் மூங்கில் காடு, 7 முனியரா பாண்டவர் குகை, 8 வனவிலங்குகள் சரணாலயம் சின்னாறு உள்ளிட்டவை அடங்கும். தேக்கடி திசை. இத்திசையில் உள்ள இடங்கள் 1 லோகஹர் சந்து ரோடு பார்வை, 2 பவர் ஹவுஸ் நீர்வீழ்ச்சி, 3 கொழுக்கு மலை சூரிய உதயம் பார்வை புள்ளி, 4 ஆனையிரங்கள் அணை பார்வை உள்ளிட்டவை அடங்கும். ஆனைமலை புலிகள் காப்பகம், சின்னாறு வனவிலங்கு சரணாலயம் மற்றும் மறையூர் சந்தன காடுகள் வழியாக செல்லும் உடுமலை, மூணாறு சாலை, யானைகள், புள்ளிமான்கள், புலிகள், காட்டுப்பன்றிகள், காட்டெருமைகள் நடமாட்டம் மிகுந்த ஆபத்தான மலைச்சரிவில் அமைந்த ஒற்றை பாதையாகும். 1600 மீட்டரிலிருந்து 1800 மீட்டர் கடல் மட்டத்திற்கு மேல் அமைந்துள்ள இந்த நகரில் கண்கொள்ளா காட்சியாக முருகன் கோவில் ஒன்றும் உண்டு. இங்கு கார்த்திகை பண்டிகை சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. இதுவரை எங்களது காணொளியை பொறுமையாக கண்டு களித்தமைக்கு நன்றி. மறக்காமல் எங்கள் சேனலை லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும். அது எங்களுக்கு மேலும் இது போன்ற காணொளி நாங்கள் உங்களுக்கு வழங்க ஊக்குவிக்கும்.
நன்றி.